தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் பயன்படுத்துற ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தகவலை தான் இந்த காணொலியில கூட ஷேர் பண்ண போறோம். வாங்க நேரடிய வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் டிரைவ் உடன் வாட்ஸ்அப்பை இணைப்பது எப்படி? கூகுள் டிரைவ் கூகுள் வழங்கும் ஒரு இணையதள சேவை. கூகுள் டிரைவ் மூலமாக உங்களுடைய டேட்டாக்களை வந்து இணையத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப் டேட்டாக்களை வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம வந்து நீங்க அன்லிமிட்டடா கூகுள் டிரைவ்ல வந்து அப்டேட் பண்ணலாம். கூகுள் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் செய்து கொண்டுள்ள புதிய ஒப்பந்த அடிப்படையில் வாட்ஸ்அப் தகவல்களை எவ்வளவு வேண்டுமானாலும் கூகுள் டிரைவ் மூலமாக பேக்கப் செய்து கொள்ளலாம். இதற்கு எந்தவித கட்டுப்பாடும் கட்டணமும் கிடையாது. உங்கள் போனின் மெமரியும் மிச்சமாகும். கூகுள் டிரைவில் மற்ற தகவல்களை சேமிக்க இட பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. பொதுவாக கூகுள் டிரைவில் 15 GB அளவில் தான் தகவல்களை இலவசமாக சேமிக்க முடியும். அதற்கு மேல் கூகுள் டிரைவில் இடம்பெற கட்டணம் செலுத்துவது அவசியம். ஆனால் வாட்ஸ்அப் தகவல்களை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்துக் கொள்ளலாம் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் போன் தொலைந்தாலோ புதிய போன் வாங்கினாலோ அந்த போனிலும் பேக்கப் மூலம் பழைய தகவல்களை மீட்டெடுக்கலாம். முக்கிய குறிப்பு, கூகுள் டிரைவ் மூலமாக பேக்கப் எடுப்பதன் மூலம் போன் மெமரியில் சேமிக்கப்படும் தகவல் அழிக்கப்படுமா என்றால் நிச்சயம் அழிக்கப்படாது. நீங்கள் தான் வந்து உங்க மொபைல்ல இருக்கிற டேட்டாக்களை வந்து டெலீட் பண்ணணும். கூகுள் டிரைவில் பேக்கப் செய்த பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப் படங்கள், வீடியோக்கள் ஆகியவற்றை நீங்கள் தான் நீக்க வேண்டும். இதனால் என்ன பயன்? புது போனில் வாட்ஸ்அப் செயலியை நிறுவும் போது பழைய போனில் இருந்த வாட்ஸ்அப் அப்டேட்டுகளை நீங்கள் இழக்காமல் பாதுகாக்கலாம். சரி, கூகுள் டிரைவுடன் வாட்ஸ்அப்பை எப்படி இணைப்பது? ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் வந்து நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 3 dots இருக்கும். அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல வந்து சாட்ஸ், அடுத்து வந்து சாட் பேக்கப், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுதாங்க. இப்ப இங்க பாருங்க, ஆப் லாங்குவேஜ், அப்புறம் வந்து சாட் செட்டிங்ஸ். முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து சாட் பேக்கப். நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சாட் பேக்கப் பத்தின தகவல்கள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் பேக்கப் வந்து நீங்க எப்ப எடுத்திருக்கீங்க, எவ்வளவு சைஸ் பேக்கப் வந்து எடுத்திருக்கு, எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஜஸ்ட் வந்து நீங்க பேக்கப் பட்டனை கிளிக் பண்ணி திரும்பவும் வேணும்னாலும் பேக்கப் எடுத்துக்கலாம். அதே போல கூகுள் டிரைவ் செட்டிங்ஸும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இமெயில வந்து உங்களுடைய பேக்கப் செட்டிங் வந்து ஸ்டோர் ஆகணுமோ அந்த இமெயில வந்து நீங்க கொடுத்து அடுத்து வந்து பேக்கப் கொடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட், பேக்கப் வந்து எந்த இன்டர்வல்ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும், அதாவது வந்து 1 weekஆ, டெய்லி பேசிஸா, வீக்லி பேசிஸா, எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வைஃபை கனெக்ஷன்ல மட்டும்தான் வந்து இந்த பேக்கப் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகணும்னாலும் அந்த ஆப்ஷனையும் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் வீடியோவும் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவும் வந்து உங்களுக்கு பேக்கப் ஆகும். கூகுள் டிரைவ்ல பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து ரொம்ப சேஃபா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.